Hello friends, welcome to Phenix Academy. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 27th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர், ஒடிசா கவர்மெண்ட்டும் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டும் சேர்ந்து டிக்கி மௌஷி அப்படிங்கிற ஒரு மாஸ்கட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்கட் அப்படிங்கிறது சிம்பிள், ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவோ ஒரு சிம்பிளாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டிக்கி மௌஷி அப்படிங்கிற சிம்பிளை ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட மெயின் தீம் என்னென்னா, சில்ட்ரன் அண்ட் உமன்ஸ் நியூட்ரிஷனை பற்றின அவேர்னஸை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை சேர்க்கணும். ஹவுஸ்ஹோல்டு டெவலப்மெண்ட்டை பற்றின அவேர்னஸையும் சேர்க்கணும். ஸோ இதான் அவங்களோட மெயின் தீமாக இருக்கிறதுனால டிக்கி மௌஷிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா செகண்ட் மதர், அதாவது ஒரு உமனோட ஃபோட்டோ தான் அதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு உமனோட ஃபோட்டோ தான் வந்துட்டு சிம்பிளாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒடிசா கவர்மெண்ட்டோட எல்லா ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் தீமாக யார் தான் இருப்பாங்கன்னா உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு ஒடிசா கவர்மெண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்கட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் சாந்திஸ்வரூப் பட்நகர் ப்ரைஸஸ் 2019 வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா, அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச் ஒர்க் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்காக இந்த அவார்டை கொடுத்துருக்காரு. நியூடெல்லியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் இந்த அவார்டு எதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 78th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து 78 வருஷம் ஆகிறத டினோட் பண்ணுறதுக்கும் ஹானர் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 11 பேர் இந்த ப்ரைஸஸ் வாங்குகிறாங்க. எஸ்பெஷலி இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் மல்டி டிசிப்ளினரி சயின்ஸ் அவார்டு இன் இந்தியா. ஸோ யாரெலாம் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, எஸ்பெஷலி இதோட மெயின் க்ரைட்டீரியா அவங்க ஒரு இந்தியனாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க. வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான ஃபீல்டு என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்துட்டு யார் நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச்சோ இல்லை ஒரு தியரியோ இல்லை ஃபண்டமெண்டலிசமோ கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த அவார்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, 1958 யாரை ஹானர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஐஆரோட ஃபவுண்டர் டைரக்டர் மிஸ்டர் சாந்திஸ்வரூப் பட்நகர், அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அவர் பேரில் இந்த அவார்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது இந்தியா சைனா ஃபினான்ஷியல் டைலாக், அதாவது 9th மீட்டிங் ஆஃப் இந்தியா சைனா ஃபினான்ஷியல் டைலாக் நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ இந்த டைலாகோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சைனாவோட டெலிகேஷனை லீட் பண்ணது ஜாவ் ஜியாயி. ஸோ இவர் வந்துட்டு வைஸ் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் சைனா. நம்மளோட இந்தியா சைட்லேருந்து லீட் பண்ணது வந்துட்டு அட்டானு சக்ரபூர்த்தி. இவர் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்டர் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. ஸோ ரெண்டுமே ஹை லெவல் டெலிகேஷன் மீட் பண்ணி ஃபினான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங், இந்த ஃபினான்ஷியல் டைலாக் வந்துட்டு எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் செக்டரில் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூஸ் இருக்குது எக்கனாமிக்கலாக நம்மளுக்கும் சைனாவுக்கும். ஸோ அந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸை வந்துட்டு தீர்க்கறதுக்காக இந்த டைலாக்ல பேசியிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலை ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை அது ரிலேட்டடான எனி டவுட்ஸ் ஆர் எனி ஐடியாஸ் இல்லை சஜஷன்ஸ் இல்லை என்ன ரிப்போர்ட்னாலும் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு மட்டும், எஸ்பெஷலி டு த பிரைம் மினிஸ்டர் மட்டும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை வந்துட்டு கவர்மெண்ட் ரீகான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இவங்க செப்டம்பர் 26, 2019 இவங்களோட டேர்ம் ஆரம்பிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இவங்க வந்துட்டு ஒன்லி ஆன்சரபிள் டு த பிஎம். இவங்க இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு பிஎம்க்கு வந்துட்டு நிறையா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அட்வைஸ் எதை இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு வெளியில் பப்ளிக்காக அன்வீல் பண்ணவே இல்லை. ஸோ இதோட ஹெட்டு இல்லை சேர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபேக் தேப்ராய். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு திருப்பியும் இந்த எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியிலேயே அப்படியே ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்மி சீஃப் ஜெனரல் பிபின் ராவத், அவர் வந்துட்டு சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி, அதாவது சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி வந்துட்டு ஆர்மியோட சீஃப், நேவியோட சீஃப் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப், மூணு பேருமே இருப்பாங்க. இந்த மூணு பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த கமிட்டியை வந்துட்டு லீட் பண்ணுவாங்க, சேர்மனாக இருப்பாங்க. ஸோ அதுதான் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி.
இதோட சேர்மேனாக வந்துட்டு இப்போ ஆர்மியோட சீஃப் பிபின் ராவட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சீஃப் ஏர் மார்ஷல் மிஸ்டர் பிஎஸ் தனோவா இருந்தார். அவர் இப்போ ரிட்டையர் ஆனதுனால சீனியர் மோஸ்ட் பர்சன் இந்த மூணு பேரில் மிச்சருக்கு மூணு பேரில் சீனியர் மோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியோட சீஃப் பிபின் ராவட் தான். ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக சேர்மேன் ஆகிட்டார். அடுத்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்த ஹசா அல் மன்சூரிங்கிற ஆஸ்ட்ரோநாட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரஷ்யாவோட ஜயூஸ் ராக்கெட்டில் கசகஸ்தானில் இருக்கக்கூடிய பைக்கனூர் லான்ச் பேட்லேருந்து போயிருக்காரு. செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் இவர் அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இருப்பார். ஸோ இதன் மூலமாக ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன மொத அராப் அப்படிங்கிற பெருமை இவருக்கு கிடச்சிருக்கு. இவருக்கு கூட ரஷ்யாவை சேர்ந்த ஒலுக் ஸ்கிரிப்போச்சா அப்படிங்கிறவங்களும் நாசாவை சேர்ந்த ஜெசிகா மேர் அப்படிங்கிறவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. மூணு பேரும் அக்டோபர் 3ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகுறாங்க. அடுத்தது டெல்லி ஹைகோர்ட் வந்து அதோட ஓன் ஆப் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் அப்படிங்கிற பேர்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா மக்களுக்கு டிஜிட்டல் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லை, அங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடக்குது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்பிளே போர்டில் போடுவாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே போர்டை இனிமேட்டு நம்ம அப்ளிகேஷன்லேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ வெறும் ஹைகோர்ட்டோட அப்ளிகேஷன் டிஸ்பிளே போர்டு மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டோட டிஸ்பிளே போர்டையும் வந்துட்டு இந்த டெல்லி ஹைகோர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்துட்டு டெல்லியோட ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் டிஎன் பட்டேல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் அத்லட்டிக் ஃபெடரேஷன் IAAF. ஸோ இது வந்துட்டு ஒரு ரெகுலேட்டரி பாடி. அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே வந்துட்டு இவங்க தான் கவர்னிங் அண்டு ரெகுலேட்டரி பாடி. ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடி வந்துட்டு இந்தியன் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் லெஜண்ட் பிடி உஷாவுக்கு வெட்டரன் பின் அப்படிங்கிற அவார்டை கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் அதுக்கான அது அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்காக அவங்க பண்ண நிறைய சர்வீஸஸுக்காகவும் அவங்கள இந்த விஷயத்துக்காகலாம் ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.